கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்பான மணமக்களே, பிரின்ஸ் ரஞ்சித் சங்கீர்த்தனா, இறை பிரசன்னத்தில் மிகவும் அற்புதமாக இந்த திருமணம் மகிழ்ச்சியோடும் ஆண்டவருடைய அருளால் ஆசீர்வாதத்தாலும் நடந்தேறியிருக்கின்றது. இறைவனுக்கு நாம் நன்றி சொல்லுவோம். பேரருள் தந்தை எஸ் பிச்சைமுத்து அவர்களின் குடும்பத்தின் முதல் திருமணம் இன்று மிகவும் அற்புதமாக இந்த விழாவை சிறப்பிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் அனைவரும் மகிழ்ச்சியோடு இங்கே குழுமியிருக்கின்றோம். திருமணத்திற்கு ஆண் பெண் இருவர் தேவை, கிறிஸ்தவ திருமணத்திற்கு மூவர் தேவை, ஆண் பெண் கிறிஸ்து. கணவனையும் மனைவியையும் கிறிஸ்து இணைத்து இந்த கிறிஸ்தவ திருமணத்தை புனிதப்படுத்துகின்றார், அர்ச்சிக்கின்றார். அவர்கள் இணைப்பிரியாது வாழ்வதற்கு அவர்களுக்கு துணை நிறுந்து வழி நடத்துகின்றார். எனவே இந்த கிறிஸ்தவ திருமணத்திற்கு மூன்று ஒன்றிப்பு இன்றியமையாததாக இருக்கின்றது. முதலில் இறை ஒன்றிப்பு, இரண்டாவது உள்ள ஒன்றிப்பு, மூன்றாவது உடல் ஒன்றிப்பு. இறை ஒன்றிப்பு, இறைவன் இந்த கிறிஸ்தவ திருமணத்தில் இந்த தம்பதியினர் இணைந்து ஒன்றித்து வைத்திருக்கின்றார். இந்த கணவனும் மனைவியும் கிறிஸ்துவோடு ஒன்றித்து பயணிக்க அழைக்கப்படுகின்றார்கள். தொடக்க நூலில் பார்க்கிறோம், கடவுள் இவ்வுலகை படைக்கின்றார், அனைத்தையும் அவர் ஒரு வார்த்தை சொல்லவே உருவாகின்றது. தனது படைப்பை பார்த்த இறைவன் மகிழ்ச்சி கொள்ளுகின்றார், எல்லாம் நல்லதென கண்டார். ஆனால் இந்த மனிதனை மட்டும் படைத்தபோது அவன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல என்று கண்டார். எனவே அவன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல என்று உணர்ந்த கடவுள் அவனுக்கு துணையை ஏற்படுத்தினார். இந்த குடும்பம் என்னும் அமைப்பை கடவுள் ஏற்படுத்தி அவர்கள் ஒன்றாக இணைந்து வாழ அழைப்பு விடுக்கின்றார். எனவே இறைவனை மறந்து இறைவனை விட்டு அவர்கள் பிரிந்தபோது மகிழ்ச்சியை இழந்தார்கள், அமைதி இழந்தார்கள். தங்களது வாழ்வில் உறவில் விரிச்சலை அவர்கள் கண்டார்கள். எனவே தான் இந்த இறைவனோடு உறவை புதுப்பித்து கொண்டு இறைவனோடு இணைந்து மகிழ்ச்சியையும் அமைதியையும் இந்த உறவின் மேன்மையும் அவர்கள் கண்டார்கள். பிரின்ஸ், உங்கள் அப்பா வந்து நீங்கள் பிறந்தது முதல் இன்னைக்கு வரைக்கும் உங்களுக்கு எவ்வளவோ பரிசை வந்து வாங்கி கொடுத்துருப்பார். அதே மாதிரி சங்கீர்த்தனா, உங்கள் பெற்றோரும் நீங்கள் பிறந்ததுலேருந்து ஒவ்வொரு காலகட்டத்திலும் எவ்வளவோ பரிசையும் நீங்கள் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்துருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு வந்து உங்கள் பெற்றோர், தாய், தந்தை இன்றைக்கி வந்து இருக்கக்கூடிய பரிசில் எல்லாம் மிகவும் சிறந்த ஒரு பரிசை கடவுளின் துணை கொண்டு உங்களுக்கு கொடுத்திருக்கின்றார். பிரின்ஸுக்கு சங்கீர்த்தனாவை வந்து ஒரு பெரிய ஒரு கொடையாக, ஒரு பரிசாக கொடுத்திருக்கின்றார். அதே மாதிரி சங்கீர்த்தனாவுக்கு அவங்க பெற்றோர் மூலமாக கடவுள் ஒரு சிறந்த ஒரு பரிசாக இந்த பிரின்ஸை கொடுத்திருக்கின்றார். இந்த பரிசு என்றும் உங்களோடு இணைந்திருக்கப் போகின்ற ஒரு பரிசு, பிளவுபடாத ஒரு கொடை, பிளவுபடாத ஒரு உறவு. இதை யாரும் இனி பிரிக்க முடியாது. இதில் யாரும் இனி இந்த இருவரோடு உறவிலும் அவர்கள் எந்த விதத்திலும் பிரிக்கவோ, அவற்றை எந்த விதத்திலும் பிளவுபடுத்தவோ முயற்சி செய்ய முடியாது. உறவில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நீங்கள்
இன்று முதல் காணப்போகின்றீர்கள். அதே சமயம் இவ்வளோ நாள் நீங்கள் வந்து எவ்வளோ விதங்களில் நீங்கள் உங்கள் அன்பை பெற்றோரோடு பகிர்ந்து கொண்டீர்கள், மற்றும் நண்பர்களோடு பகிர்ந்து கொண்டீர்கள், உற்றார் உறவினரோடு பகிர்ந்து கொண்டீர்கள். இன்று முதல் நீங்கள் இந்த திருமணம் என்னும் அருட்சாதனத்தின் வழியாக இந்த உறவின் தொடக்கத்தில் நீங்கள் இணையந்து பயணிக்க இருக்கின்றீர்கள். இதில் தான் வந்து இந்த தொடக்கம் மிகவும் சிறப்பான ஒரு தொடக்கமாக இருக்க, நீங்கள் இன்று தொடங்குகின்ற இந்த பயணத்தில் நீங்கள் இந்த அன்பை முழுமையாக நீங்கள் பகிர்ந்து கொள்ள அழைக்கப்படுகின்றீர்கள். ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள, ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ள இன்று நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கின்ற இந்த தருணத்தில் இந்த முழுமையான அன்பு எதிர்காலத்தில் எப்படி நீங்கள் இணைந்து ஒவ்வொரு செயலிலும் செயலாற்றப் போகின்றீர்கள் என்பதில்தான் அடங்கி இருக்கின்றது. லூக்காய நற்செய்தி 6 நம்ம வந்து பார்க்கிறோம், மழைப்பொழிவை தொடர்ந்து ஆண்டவர் இயேசு நாம் எப்படிப்பட்ட ஒரு அன்பை கொண்டிருக்க வேண்டும் என்று அழைப்பு கொடுக்கின்றார். அதிலும் குறிப்பாக நமது பகைவரை எப்படி அன்பு செய்ய வேண்டும் என்று அவர் ஆசைப்படுகின்றார். நம்ம வந்து எந்த அளவுக்கு அன்பு செய்யினா நன்மை செய்திட, எப்பொழுதும் நல்லதை நாம் நினைத்திட, எந்த சூழலிலும் நாம் நம்முடைய செயலின் மூலம் நன்மையை பிறருக்கு எடுத்து சொல்ல ஆண்டவர் அழைப்பு விடுக்கின்றார். அதையும் தாண்டி நம்ம வந்து எப்பொழுதும் நன்மை துன்புறுத்துவோருக்காக ஜெபிக்க சொன்ன ஆண்டவர் நம்ம அன்பு செய்கிறவங்களை எந்த அளவிற்கு நாம் அவர்களை நினைத்து அவர்களது நல்வாழ்விற்காக ஜெபிக்க அழைக்கப்படுகின்றோம். நம்மோடு இருப்பவர்களை பற்றி நாம் நல்லதை பேச, அவர்களது வாழ்வில் எந்தெந்த நல்ல குணங்கள் இருக்கின்றதோ அவற்றையெல்லாம் நாம் பெருதிப்படுத்தி பேச அழைக்கப்படுகின்றோம். அப்படின்னாக்கா கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய நீங்கள் ஒருவர் ஒருவரிடத்தில் இருக்கக்கூடிய நற்குணங்களை நீங்கள் பெருமையாக எடுத்து பேசி பாராட்டி உற்சாகப்படுத்தி ஒருவரை ஒருவர் ஊக்கப்படுத்தி வாழ நீங்கள் அழைக்கப்படுகின்றீர்கள். இந்த இணைந்து நீங்கள் மேற்கொள்ளுகின்ற இந்த பயணத்தில் நீங்கள் வரக்கூடிய ஒவ்வொரு தடைக்கல்லையும் நீங்கள் தகர்த்தெறிந்து அனைத்து விதமான துன்ப துயரம் நிறைந்த சோதனை வேளைகளில் பொறுமை என்னும் பண்பினை நீங்கள் அடக்கத்தோடு நீங்கள் கடைபிடித்து பொறுமையாக நிதானமாக எந்த விதத்திலும் பொறுமை இழந்து உங்கள் உறவுக்கு விரிச்சல் தருகின்ற விதத்தில் நீங்கள் செயல்படாமல் நீங்கள் நிதானமாக ஆண்டவர் இயேசுவினுடைய பிரசன்னத்தில் நீங்கள் பொறுமையாக இருந்து நீங்கள் செயலாற்ற அழைக்கப்படுகின்றீர்கள். நீங்கள் இணைந்து பயணிக்க தொடங்குகின்ற இந்த பயணத்தில் நீங்கள் ஒருவருக்கொருவர் தாராளமாக இருக்க அழைக்கப்படுகின்றீர்கள். அன்பை தாராளமாக கொடுக்க, ஒருவர் ஒருவருக்கிடையே இருக்கக்கூடிய அனைத்தையும் தாராளமாக நீங்கள் பகிர்ந்து கொள்ள நீங்கள் அழைக்கப்படுகின்றீர்கள். இவ்வாறு நீங்கள் உங்களிடத்திலே நீங்கள் இந்த தாராள குணத்தை பகிர்ந்து கொள்ளுகின்ற போது அங்கு உண்மை அன்பு அங்கு நிறைவு பெறுகின்றது. அங்கு உண்மை அன்பு அந்த பகிர்வின் மூலம் தாராளம் நிறைந்த குணத்தின் மூலம் உங்களின் தியாக உணர்வு வெளிப்படப் போகின்றது. ஆண்டவர் இயேசு தன்னுடைய வாழ்வில் இந்த தாராளம் என்னும் இந்த குணத்தைத்தான் அவர் வெளிப்படுத்தினார். தாராளமாக தன்னையே பிறருக்காக கொடுத்தார். இன்றைய தினம் இந்த மகிழ்ச்சியான இந்த திருமணமானது, இந்த திருப்பலி நடைபெறுவதற்கு காரணம் இன்னும் சற்று நேரத்தில் இந்த அப்பத்தை பிட இருக்கின்றோம், ரசத்திலே நாம் ஆண்டவரின் இந்த இரத்தத்தை நாம் சுவைத்து பார்க்க இருக்கின்றோம். இயேசுவை போன்று நாம் தியாகம் நிறைந்த உள்ளத்தோடு தாராளமாக ஒருவருக்கு ஒருவர் கொடுத்திட, இவ்வாறு கொடுக்கின்ற பொழுதுதான் அங்கு சுவை இருக்கின்றது, உறவு வளர்கின்றது, அங்கு மகிழ்ச்சி அங்கு பெருக்கெடுத்து ஓடுகின்றது என்பதை நீங்கள் நினைவு கொண்டிருக்க சிறப்பாக நீங்கள் அழைக்கப்படுகின்றீர்கள். இவ்வாறு நீங்கள் இந்த உறவின் மாற்றத்தில் நீங்கள் மேற்கொள்ளுகின்ற இந்த பயணத்தில் நீங்கள் சிறந்த ஒரு எடுத்துக்காட்டான ஒரு
கணவன் மனைவியாக இருக்க அழைக்கப்படுகின்றீர்கள். எனவே உங்களுக்குள் எந்த விதத்திலும் நீயோ நான் என்ற ஒரு கர்வம் இல்லாமல் பணிவோடு இருக்க அழைக்கப்படுகின்றீர்கள். அதே போன்று சுயநலத்தோடு நீங்கள் செயலாற்றாமல் பிறர் நலத்தோடு நீங்கள் செயலாற்ற அழைக்கப்படுகின்றீர்கள். நீங்கள் ஒருவருக்கொருவர் உங்களுக்குள் எவ்விதமான தவறுகள் ஏற்பட்ட போதும் தாராளமாக மன்னிப்பை கேட்டு உறவை புதுப்பித்து கொண்டு எப்பொழுதும் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க அழைக்கப்படுகின்றீர்கள். இவ்வாறு பணிவோடு பிறர் அன்பு கொண்டு நாம் பிறருக்காக என்று இருக்கின்ற போது ஆண்டவரின் ஆசீர் நிரம்ப கிடைக்கின்றது. அதோடு மட்டுமல்ல, இறைவன் ஏராளமான விதத்திலும் உங்களுக்கு இதுவரை தன்னுடைய வரங்களையும் ஆசீர்வாதங்களையும் உங்களுக்கு வழங்கி வந்திருக்கின்றார். அவற்றுக்காக ஒவ்வொரு நாளும் நீங்கள் நன்றி சொல்ல, ஒவ்வொரு வேளையும் நன்றி சொல்ல, நீங்கள் ஒவ்வொரு திருப்பலிலும் வருகின்ற போதெல்லாம் இறைவனுக்கு நன்றி சொல்ல நீங்கள் கடமைப்பட்டிருக்கின்றீர்கள். இரு குடும்பத்தாரும் பக்தி நிறைந்த ஒரு குடும்பம், மகிழ்ச்சியான ஒரு குடும்பம், எல்லாருடனும் மகிழ்ச்சியாக தங்களது உறவை பகிர்ந்து கொள்ளுகின்ற ஒரு தாய் தந்தையை நீங்கள் பெற்றிருக்கின்றீர்கள். கனிவான தாய் தந்தையை நீங்கள் பெற்றிருக்கின்றீர்கள். அன்பாக உங்களை வழி நடத்துவதற்காக அருள் தந்தையை நீங்கள் பெற்றிருக்கின்றீர்கள். அவற்றுக்காக நீங்கள் ஒவ்வொரு முறையும் நீங்கள் நன்றி சொல்ல நீங்கள் கடமைப்பட்டிருக்கின்றீர்கள். இறைவன் உங்கள் வழியாக ஒரு புதிய உயிரை கொடுக்க இருக்கின்றார். உங்கள் வழியாக மக்கள் பேரை இறைவன் கொடுக்க இருக்கின்றார். அதற்காக நீங்கள் நன்றி சொல்ல இறைவன் தருகின்ற இந்த கொடையையும் ஆசீர்வாதத்தையும் நீங்கள் மகிழ்ச்சியோடு பெற்று ஆசீர்வாதம் நிறைந்த குடும்பமாக நீங்கள் இருக்க இங்கு இருக்கின்ற குருக்கள் அனைவரின் பெயராலும் உங்களுக்கு ஆசீர் வழங்குகின்றார். எனவே இந்த நல்ல வேளையில் இந்த வாழ்வின் முதல் படியை இந்த கணவனும் மனைவியுமாக நீங்கள் தொடங்கி இருக்கின்ற இந்த குடும்பம் மகிழ்ச்சி நிறைந்த குடும்பமாக, ஆசீர் பெற்ற குடும்பமாக, இறைவனோடு இணைந்து இறை ஒன்றிப்பிலும் உடல் ஒன்றிப்பிலும் உள்ள ஒன்றிப்பிலும் யாரும் பிரிக்க முடியாத இணைப்பிரியா ஒரு தம்பதியர்களாக நீங்கள் இருக்க உங்களை ஆசீர்வதிக்கின்றோம், பாராட்டுகின்றோம். ஆமீன்.